அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம முடுக்கங்குளம் கிராமம் இருக்கு பார்த்தீங்களா, அதோட சிறப்பை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒரு காலத்துல நம்ம முடுக்கங்குளத்துக்கு வில்வபுரம், நடராஜபுரம், குபேரபுரம், அம்பலவானபுரம், மணவை நகர் என்றெல்லாம் பேர் இருந்துச்சு. சிறப்பு மிக்க சிவன் கோயில் இருக்க ஊரு, மணக்குடவர் பிறந்த ஊரு, பல கிராமங்களுக்கு கொடையளித்த பெருமையும் இந்த ஊருக்குண்டு. புராணம் பாடும் வல்லமை கொண்ட பலர் இந்த ஊர்ல இருக்கிறது தான் இந்த ஊரோட சிறப்பே. இந்த முடுக்கங்குளம் ரொம்ப பழமையான ஊரா இருந்துச்சு. ராமநாத தேவஸ்தானத்துக்கு உட்பட்டதாகவும் இருந்துச்சு. ராவணேஸ்வரர் இருந்த பிறகு அவரோட மனைவி மண்டோதரி கணவனோட பாவ செயல்களை மன்னிக்க வேண்டி முன்னெல்லாம் அம்பலவானரை தரிசித்து குளத்துல நீராடி தவம் இருந்ததாக ஒரு சில செவிவழி செய்தி சொல்லுது. இங்க உள்ள அம்பலவானர் சிவன் கோயிலு பழைய பாண்டிய மன்னர்களால கட்டப்பிடிச்சான். தற்போது ராமநாதபுர சமஸ்தான கட்டுப்பாட்டுல தான் செயல்பட்டு வருதான். இந்த சிவாலயத்துல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, சூரியனு குபேரனும் இந்த அம்பலவானரை தரிசிக்கிறாங்க. திருவாதிரை அன்று மட்டும் சூரிய ஒளி சிவபெருமான் மீது விழுமா, அந்த அதிசயம் இங்கு இன்னமும் நடைபெறுதா சொல்றாங்க. இந்த முழுக்கங்குளம் கிராம தெய்வமாக அழகிய நாயகியம்மனும் எல்லாரும் வணங்கும் சங்கைய சாமியும் தெய்வமா இருக்காங்க. அழகிய நாயகியம்மன் கோவில் 1901 முத்துசாமி தேவர், சிவசாமி தேவர் ஆலய கட்டியிருக்காங்க. இங்கு பசுமை முத்துராமலிங்க தேவர் உழவார பணி செஞ்சிருக்காரு. வடக்காட்சியம்மன் கோயிலுக்கு வாலிமுத்து சாமி அவர்கள் 21 உயர ராஜகோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி பெருமை சேர்த்திருக்காங்க. சிவலிங்கபுரம், கல்யாணிபுரம் போன்ற கிராமங்கள் ஏற்படுவதற்கு தனது சொந்த நிலங்களை கல்யாணி தேவர், சௌந்தரபாண்டி தேவர், தங்கசாமி தேவர் ஆகியோர் தானமா வழங்கி பெருமை சேர்த்திருக்காங்க. மாநில தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற சிவராமலிங்கம், காங்கிரஸ் தியாகி தங்கசாமி, ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த கல்யாணி தேவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே கே சிவசாமி, முன்னாள் காரியப்பட்டி ஒன்றிய பெருந்தலைவர் கே ராஜராஜன், தற்போதைய ஊராட்சி மன்ற தலைவர் சாந்திவாளை முத்துசாமி ஆகியோர் ஊருக்கு பெருமை சேர்த்திருக்காங்க.